ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் டிசி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லைட் ரூமில் எப்படி ஒரு ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு உங்கள் ஃபோனில் வந்து லைட் ரூம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை வந்து ஓப்பன் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இங்கே இந்த லீஃப் இருக்க ஃபோட்டோவை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நம்ம சூப்பராக வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ராப் தான். இந்த க்ராப் டூலை வச்சு உங்கள் ஃபோட்டோவில் இருக்கிற பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணி நீங்கள் அந்த இடத்த வந்து எடிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஜென்ரலாக எப்படி க்ராப் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்கள் அதை வந்து மூவ் பண்ணி ட்ராக் பண்ணி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி நீங்கள் வந்து க்ராப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் என்னென்னா இந்த மாதிரி டில்ட்டும் வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ நானும் வந்து இந்த ஃபோட்டோக்கு வந்து கொஞ்சம் ஸ்லாண்டாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்லாண்டாக வச்சு அந்த க்ராப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்க டிக் மார்க் வந்து கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ராப் வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ரீ செட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து முன்னாடியே வந்து அவங்க நிறைய வேஸில் வந்து அதை வந்து எடிட் பண்ணி வச்சுருப்பாங்க பிக்ஸை. ஸோ அந்த ஃபில்ட்ரு உங்கள் ஃபோட்டோக்கு செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லை அதெல்லாம் வந்து சில இது பே பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் ஆட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுவே வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி எடிட் பண்ணால் பக்காவாக இருக்கும்னு சொல்லி அதுவே எடிட் பண்ணி கொடுத்துரும். இது வந்து நிறைய வேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோக்கு வந்து இதுவே உங்களுக்கு போதுமான அளவான எடிட்டாக வந்து இருக்கும். ஆனால் நான் வந்து உங்களுக்கு வந்து மேனுவலாகவே வந்து உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த லைட்டுக்கு போகலாம். இதில் வந்து எக்ஸ்போஷர் வந்து நீங்கள் அந்த ஸ்லைடரை வந்து ரைட் சைடு இழுத்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் சைடில் பண்ணீங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்லைடரோட மூவ்ஸு. மேலே வந்து அது என்ன பாயிண்ட்ஸில் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு காட்டிகிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இங்கே கர்வ்ஸ்க்கு வந்து போயிடலாம். இங்கே கர்வ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அதில் கீழே இருக்க பாட்டம் பாயிண்ட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் டாப்காக இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணணும் டவுன்வேர்ட்ஸில். அதே மாதிரி டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்வேர்ட்ஸில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளாக்ஸ்லாம் வந்து நல்லா டார்க்காகவும் உங்களோட அந்த லீஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ப்ரைட்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்போது இதே மெஷர்மெண்ட்ஸ் தான் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் இதே லைட்டிங்கில் இதே மாதிரி ஒரு லீஃப் பிக்சர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் எடிட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸ்போஷர் கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் வந்து இருக்குது. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த அமௌண்ட் தான் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இது இந்த அளவுக்கு தான் டிக்ரீஸ் பண்ணணும்லாம் எந்த ரூல்ஸும் கிடையாது. உங்கள் பிக்சருக்கு உங்கள் லைட்டிங்க்கு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண நல்லது எந்த அளவுக்கு டிக்ரீஸ் பண்ண நல்லது நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்கள் கையில் தான் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸ்போஷர் வந்து ஓரளவுக்கு அதிகமாக இருக்கணும், கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து இங்கே நினச்சிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஷேடோஸ் அப்படிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வந்து அந்த ஷேடோஸ்லாம் வந்து நல்லா டார்க்காக வந்து இருக்க போது. அதேமாதிரி உங்களோட அந்த மெயின் ஆப்ஜெக்ட் வந்து லீஃப் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கணும்னா ஒயிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பிளாக்ஸ்லாம் டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த லீஃபுக்கு பின்னாடி இருக்க அந்த ஏரியாஸ்லாம் வந்து நல்லா டார்க்காக வந்து ஆகிடும். ஸோ நம்ம எடிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். ஸோ இப்போவே கிட்டத்தட்ட நம்ம வந்து 50% எடிட் வந்து முடிச்சாச்சு. இன்னும் எதாவது ரீடச்சஸ் இருக்குது அப்படின்னீங்கன்னா அகெயின் கர்வ்ஸ்க்கு போயிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சோன்னு அந்த வேவை வந்து நீங்கள் வந்து லைட்டாக நீங்கள் வந்து நகர்த்துனீங்க அப்படின்னா அது வந்து செட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கலருக்கு வந்து போகலாம். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்ப் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்கள் ஃபோட்டோ வந்து நல்லா வார்மாக வேணுமா இல்லை கூலாக வேணுமான்னு இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த எடிட்டில் வந்து கொஞ்சம் கூலாக வந்து வச்சுக்கிறேன். டின்ட் வந்து ஒரு பக்கம் பிங்காகவும் இன்னொரு பக்கம் க்ரீனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் மிடில்லே கொஞ்சம் க்ரீன் பக்கமாக வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வைப்ரன்ஸு. ஸோ இது வந்து கொஞ்சோண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் ப்ரைட்டாக வந்து இருக்கும். அதேமாதிரி சேச்சுரேஷனும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப கம்மி பண்ணிங்கன்னா கம்மியாயிடும். ஸோ வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணாலும் நல்லா இருக்காது, ஹார்ஷாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மேலே வந்து கிரேடிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை விட்டுட்டு அது பக்கத்தில் வந்து மிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு வந்து போங்க. இப்போ இந்த ஃபோட்டோவில் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லோ கலர் வந்து எடுக்கிறேன். இந்த பிக்சரில் ஏதா எல்லோ அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த லீஃபோட நடுவில் இருக்க அந்த காம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலரில் தான் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹியூவை வந்து நல்லா கம்மி பண்ணினா நல்லா டார்க் எல்லோவாக இருக்கும். இதே அந்த ஹியூவை வந்து நான் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த எல்லோ வந்து கொஞ்சம் வந்து க்ரீனாக வந்து மாறிடும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த எல்லோ கலரோட சேச்சுரேஷன் அலூமினன்ஸில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நகர்த்திக்கோங்க. இப்போ இதே இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஏதாவது கலர் இப்போ ஆரஞ்சு இருக்குன்னா ஆரஞ்சு வந்து நீங்கள் வந்து மாற்றலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக இங்கே இருக்கிற கலர் வந்து க்ரீன் தான். ஸோ க்ரீனோட ஹியூ வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்படி தான் இருக்கும். டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காஞ்சி போன எல்லா மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சோண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சேச்சுரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து
வந்து டிக்ரீஸ் பண்ணால் வந்து நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். லூமினன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிப்போம். ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் டார்க்கிஷ் எஃபெக்டாக வந்து இருக்கும். சரி ஓகே, இப்போ வந்து கலர் வந்து நம்ம முடிச்சாச்சு, டன் வந்து கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது பக்கத்துலேயே, அதுக்கு வந்து போங்க. இதில் வந்து நம்ம அந்த ஆப்ஜெக்டோட டெக்ஸ்சர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த லீஃப்க்கு வந்து நல்ல ஒரு டீட்டெயிலிங் வந்து வந்திருக்கு. இதை டிக்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளோன் அவுட் ஆகிடும். ஸோ வந்து கொஞ்சம் அந்த டெக்ஸ்சர் வந்து வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிளாரிட்டியும் அதே மாதிரி தான், ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்காது, ரொம்ப டிக்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்காது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. அது இந்த அமௌண்ட் தான் இல்லை, உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றி வச்சுக்கோங்க. இப்போ டிஹேஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் அந்த பிளாக்ஸ்லாம் வந்து ரொம்ப டார்க்காக வந்து இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வந்து நம்ம டிஹேஸ் ஏற்றிக்கலாம். அது மாதிரி விக்னெட் அப்படின்றது பார்த்திங்களா, இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கார்னர்ஸ்லாம் வந்து நல்லா ஒயிட் ஆகும். அதே நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா கார்னர்ஸ்லாம் நல்லா பிளாக் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதை வந்து வச்சுப்போம். அதேமாதிரி மிட் பாயிண்ட்னா என்னென்னா கரெக்டாக அந்த சென்டர் போர்ஷன் மட்டும் கிளியராக தெரியணும், இல்லை கொஞ்சம் அதை சுற்றியும் நல்லா தெரியணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்து பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சோண்டு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் வந்து அவ்வளோவா தேவைப்படாது. ஸோ உங்களுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக டீட்டெயிலிங். ஸோ டீட்டெயில்ஸில் வந்து ஷார்ப்பனிங் வந்து ரொம்ப வைக்காமல் ஓரளவுக்கு ஷார்ப்பனிங் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கான ரேடியஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே லெவல்லே இருக்கட்டும். நீங்கள் அந்த ஷார்ப் பண்ணும்போது ஒரு கிரெயின்ஸ்லாம் வந்து வரும், அதுக்கான ரேடியஸு டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ரொம்ப நாய்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கவர் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் டீட்டெயிலிங் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ இதில் எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மோஸ்ட்டாக கவர் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனல் எடிட் அப்படின்னு சொல்லும் போது இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபைனல் எடிட்டு. இந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி இந்த ஃபோட்டோ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பார்த்துருக்கோம். நிறைய இன்ஸ்டாகிராம்லலாம் இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பார்த்து தான் நானும் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புறேன். ஆனால் இதில் ஒரு குறை என்னன்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து நிறைய குப்பைலாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால இந்த ஃபோட்டோக்கு வந்து ஒரு லைஃப் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போயிட்டு ஷேர் டூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்னாப்சீடில் வந்து இதை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நீங்கள் ஸ்னாப்சீட் ஆப் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸ்னாப்சீட் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். இதுலேயும் நிறைய ஃபில்டர்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது ஃபில்டர் வந்து செட் ஆகும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த ஃபில்டர் வந்து செட் பண்ணி போட்டுருங்க. அப்படி எதுவும் செட் ஆகலை அப்படின்னா இப்போ நான் பண்ணுறதை பண்ணுங்கள். டூல்ஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு அதில் தேர்ட் ரோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீலிங் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் வந்து இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்கள் ஃபோட்டோவை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அதில் எந்த ஆப்ஜெக்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மேலே ஜஸ்ட் நீங்கள் வந்து லைட்டாக இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். அப்படி ட்ரா பண்ணிங்கன்னா போதும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து கட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த இடத்துல இல்லவே இல்லை. இப்போ நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் அது மேலே வரைஞ்சிட்டு அந்த இடத்த ஃபில் பண்ணிங்கன்னா போதும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து போயிடும். ஆனால் அதுக்குன்னு நீங்கள் வந்து ரொம்ப ஜூம் பண்ணாமல் இந்த மாதிரி தூரத்துலேருந்தே வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓவர்லேப் ஆகிடும். ஏன்னா அது பக்கத்தில் இருக்க இமேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வந்து ஹீல் பண்ணி கொடுக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் நல்லா ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த ஆப்ஜெக்டை மட்டும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணி அந்த இடத்த ஃபில் பண்ணிங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருள் வந்து ஹீல் ஆகி ரிமூவ் ஆகிடும். நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த ஆப்ஜெக்ட் வந்து போயிடுச்சு. இதே மாதிரி நான் எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னா டைம் வந்து அதிகமாகிடும். நான் ஃபுல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஃபோட்டோ தான் நான் இந்த மாதிரி மாற்றியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.